இப்போ எந்த தேங்காயை உருட்டி எந்த எந்த கோயிலில் தேங்காய் உடைக்கிறதுக்கு சேகர் பாபு ஒரு ஐடியா பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்றதை மட்டும் ஒரு பிழைப்பாக நம்முடைய அமைச்சர் வைத்திருக்கின்றார். கொரோனா காலகட்டத்தில் எதற்காக முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமாவை ப்ரமோட் பண்ணி போய் பாருங்க பாருங்கன்னு எதற்காக சொல்லணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாதா? காங்கிரஸ்ங்கிறது மூழ்கி போற கப்பல், சித்தாந்தத்தை புகுத்தாது. குற்றம் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். நான் ஒரு சாதாரண ஆளு, தொட்டம்பட்டி கிராமத்தில் பிறந்து இப்போ கூட என்னை விட்டிங்கன்னா ஓடி போய் ஆட்டம் மேய்க்கிற ஓடிடுவேன். என்னை பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியாதி எல்லாத்துக்குமே பரவுது. நான் எப்படி, நான் அப்படி, நான் இப்படிங்கிற வியாதி திமுக அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. அதன் பின்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு, 1000 பாஜக வந்தாலும் திமுக வசிக்க முடியாதுன்னு. 100 பூத் தலைவர்கள் அனுப்புகிறோம், திமுக வசித்து காட்டுறோம். நேற்று நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சில கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள். மத்திய அரசை காரணம் காட்டி அதற்காக நாங்கள் கோவிலை திறக்கவில்லை, மத்திய அரசிடமிருந்து அனுமதி வாங்கி கொடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசுடைய அனுமதியை நான் உங்களுக்கு படிக்கின்றேன். என்ன ஆர்டரை வச்சு அவர் பேசிகிட்டு இருக்காரோ அதே ஆர்டரில் மத்திய அரசுடைய அனுமதி கூட இருக்கு. அவர் பேசுவது 28 செப்டம்பர் 2021 நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிற ஆர்டர். அவங்க என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, நம்முடைய செக்ரட்டரி ராஜேஷ் பூஷன் ஐஏஎஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அவருடைய லெட்டரை வச்சு தான் பேசுகிறாங்க. அதில் 5வது பாயிண்ட்டை மட்டும் அமைச்சர் என்ன படிக்கிறாருன்னா, இந்த மாதிரி மக்களை வந்து அதிகமாக கூட அனுமதிக்காதீங்கன்னு போட்டிருக்காங்கன்னு படிக்கிறாங்க. அதில் 7வது பாயிண்ட்டை படித்தீங்கன்னா, அதில் மிக தெளிவாக மத்திய அரசு சொல்லியிருக்கிறது, பண்டிகைகள் இந்த மாதிரி நிறையா நடக்குது டிசம்பர் 31 வரைக்கும், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கூட்டத்தை அனுமதிங்க. குறிப்பாக 7வது பாயிண்டில் எங்கேயெல்லாம் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்டு 5% மேலே இருக்கோ அங்கே மட்டும்தான் கட்டுப்பாடுகள், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். 5% கீழே எங்கேயெல்லாம் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தளர்த்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தர்மபுரியில் டெஸ்ட்டு பாசிட்டிவிட்டி ரேட் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, 2.48%. தமிழ்நாட்டில் டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் குறைவாக இருக்கிறது சேலம், 0.2%. ஸோ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டமே 2.48%. மத்திய அரசு சொல்லியிருக்கிற 5% கீழே இருக்கு. ஸோ எந்த தேங்காயை உருட்டி எந்த எந்த கோயிலில் தேங்காய் உடைக்கிறதுக்கு சேகர்பாபு ஒரு ஐடியா பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. இந்த ஆர்டரில் மிக தெளிவாக 7வது பாயிண்ட்டு தெளிவாக இருக்குது. மக்கள்கிட்ட வந்து பொய் சொல்கிறதை மட்டும் ஒரு பிழைப்பாக நம்முடைய அமைச்சர் வைத்திருக்கின்றார். அதே பாயிண்டில் ஆர்டர் வந்து மிக தெளிவாக இருக்கிறது. அவர் வேணும்னா இந்த நான் சொன்ன பாயிண்ட் அவர் எங்களை டிபேட்டு பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம், கட்சியிலேருந்து நாங்கள் வந்து யாராச்சும் அனுப்பிடுறோம், அவங்கள்ட்ட உட்காந்து அவர் பேசிட்டோம். ஸோ உடனடியாக அவர்களுடைய கடவுள் இல்லை அப்படிங்கிற கொள்கையை புகுத்துறதுக்காக இந்த ட்ராமா செய்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் விட்டுவிட்டு உடனடியாக கோவில்களை திறக்க வேண்டும். 10 கெடு கொடுத்துருக்கோம். அதன் பின்பு அமைச்சர் சொல்லியிருக்காரு, 1000 பாஜக வந்தாலும் திமுக வசிக்க முடியாதுன்னு. 100 பூத் தலைவர்கள் அனுப்புகிறோம், திமுக வசித்து காட்டுறோம். 100 தலைவர்கள் அனுப்ப போகிறதில்ல, 100 பூத் தலைவர்கள் அனுப்புகிறோம். ஏன்னா சேகர்பாபு அவர் அப்பப்போ குழம்பு போயிடுறாரு, அதிமுகலேருந்து வந்திருக்காரு பாவம். ஏன்னா ஒரு கிச்சன் கேபினெட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு. எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவருடைய துணைவியாரை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கு அக்கறை காட்டுறாரோ, அவங்க 2 கிலோமீட்டர் நடைப்பயணமாக யாத்திரை போகணும்னு நினைக்கும்போது அக்கறை காட்டுறாரோ, அது இங்கே இருக்கிற சாதாரண சகோதர சகோதரிக்கு அந்த அக்கறையை காட்டுட்டுமே. இந்த பூ விற்கிறவங்க, தேங்காய் உடைக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த அக்கறையை காட்டுட்டுமே. நிறைய பத்திரிகைகள் இன்னைக்கு காலையில் காலை கதிரில் கூட ஒரு நியூஸ் வந்திருக்கு, உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு திமுகவினுடைய முக்கியமான ஒரு தலைவர் போன ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு சென்று வணங்கி வந்திருக்கின்றார். ஞாயிற்றுக்கிழமை கோயில் கண்டிப்பாக பூட்டியிருக்கணும், கோயிலுக்கு வெளியே பிரச்சனையாக இருக்குது, வீடியோலாம் வந்திருக்கு. அதெல்லாம் இப்போ மக்கள் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவார்? முதலமைச்சருடைய எக்ஸ்டெண்டட் குடும்பத்திலிருந்தே ஞாயிற்றுக்கிழமைக்கு கோயிலுக்கு போகிறாங்க, அவங்களுக்காக ஆஃபீஸர்கிட்ட சொல்லி கோயிலை திறக்கிறாங்க, அவங்களுக்காக மட்டும் அங்கே வந்து பூஜை பண்ணுறாங்க. அதனால் இவர்கள் வைத்திருப்பது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சில பேர்த்துக்கு பொருந்தாது. சாதாரண பொதுமக்கள், சாதாரண மக்கள் வந்து கோயிலுக்கு போகக்கூடாது. அதுக்காக சம்பந்தமே இல்லாத அமைச்சர் பேசிகிட்டு இருக்காரு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திறக்காததுக்கு மத்திய அரசுன்னு பொய்யை வேற சொல்கிறார். நான் உங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக பேசியிருக்கேன். 2வது, மத்திய அரசு எப்போ வந்து தியேட்டரை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கு? நீங்கள் சன் பிக்சர்ஸு, சன் குடும்பம்,
உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி உங்களுடைய படம் நன்றாக செல்ல வேண்டும் என்பதற்காக நீங்கள் கோயிலை மூடியிருக்கீங்க. இதான் என்னுடைய ஆரோப்பமே தான். கடவுள் மறுப்பு கொள்கையை துணிக்கணும், உங்களுடைய படத்தை வீக்கெண்டில் மக்கள் போய் பார்க்கணும், சினிமா தியேட்டரில் கூட்டம் வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ட்ராமா. அப்படி இருந்தால் நான் ஏற்கனவே கேள்வி கேட்டிருக்கேன், சேகர் பாபு அவர்களுக்கு தைரியம் இருந்தால் கிச்சன் கேபினெட் மலையை நான் கை வைக்கிறேன், பதில் சொல்லட்டும். கொரோனா காலகட்டத்தில் எதற்காக முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமாவை ப்ரமோட் பண்ணி போய் பாருங்கள் பாருங்கன்னு எதற்காக சொல்லணும்? கொரோனா மேலே அக்கறை இருக்குன்னு சேகர் பாபு சொன்னார்னா நம்முடைய முதலமைச்சருடைய மகன் எதற்காக அவர் ட்விட்டரில் அவர் ஃபேஸ்புக்கில் நாங்கள் தயாரித்த படம் போய் பாருங்கள் அருமையாக இருக்குன்னு எதுக்கு சொல்லணும்? எதற்காக சினிமா தியேட்டரை ஓப்பன் பண்ணணும்? மூன்றாவது, கர்நாடகாவில் டெம்பிள் திறந்துருக்காங்க, ஒன்று என்ன சொல்லுவீங்க, ஐயோ கர்நாடகாவில் திறந்துட்டாங்களா அது பிஜேபி ஆச்சு, சரி விடுங்க. கேரளாவில் திறந்தாச்சு, ஒன்று அவங்க என்ன சொல்லுவாங்க, அது ஓகேங்க அது கம்யூனிஸ்ட் ஆச்சு. மகாராஷ்டிராலையும் திறந்தாச்சுங்க, அங்கே வந்து என்சிபி சிவசேனா காங்கிரஸ் ஆச்சு. அதனால் நண்பர்களே, இந்த கட்டுக்கதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசினுடைய கைட்லைன் அட்வைசரி கைட்லைனில் ஃபாலோ பண்ணி கோயில் திறக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாதா? மத்திய அரசினுடைய ஆர்டரை முழுமையாக படிக்க தெரியாதா? போகாத ஊருக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த ட்ராமாலாம் விட்டுட்டு நேற்று நம்பர் ஒன் உங்களுக்கு ரெண்டாம் நாள், இன்னைக்கு மூணாவது நாள், 10 நாளைக்கு மேலே நாங்கள் வர்றது வர்றது தான், ஸ்தம்பிக்க வைக்கிறது ஸ்தம்பிக்க வைக்கிறது தான். தலைவர்கள்லாம் வரமாட்டேன், 100 கிளைத்தலைவர் வர்றோம் எப்படின்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் சொல்கிறீங்க 50 ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு, நீங்கள் 50 ஆண்டு காலமாக இருங்க, நாங்கள் 5 வருஷமாக தான் இருக்கிறோம், ஆட்டி காட்டுறோம், தயாராக இருங்க, வர்றது வர்றது தான். உங்கள் பொய்யை மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறது தான். இந்த பொய்யை சொல்லி ரெண்டு மீடியாவை வச்சுக்கிட்டு மாற்றி நீங்கள் ஆட்சியெலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. மத்திய அரசனுடைய ஆர்டரை படித்தாச்சு, மத்திய அரசு கொடுக்குற பர்மிஷனை சொல்லியாச்சு. சேகர் பாபு அவர்களுக்கு உண்மையாலுமே அவருக்கு மூளை இருந்தால் கோவில் நாளை காலையில் ஓப்பன் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்போது மோடி அவர்கள் வந்து 2024 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேசத்தை யாராலுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் கடத்தில் நின்று ஜெயிப்பன் சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி இருக்காதுன்னா. காங்கிரஸ் கட்சி இருந்தால் தானே திருமாவளவன் போய் கூட்டணி வைப்பார். அந்த காங்கிரஸ் இருக்காது. அதனால் திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜிஎஸ்டி உருப்படியாக படிச்சுட்டு வந்து பேசணும். ஜிஎஸ்டினா என்ன? மத்திய அரசு மாநில அரசு என்ன? அதை கொஞ்சம் பார்த்துட்டு வரட்டும். அதே போல் நீட்டு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து இந்த டைலாக்லாம் விட்டுட்டேன். நிறையா விஷயங்கள் இருக்குது, எதுவுமே புரிதல் இல்லாமல் பேசுகிறார் திருமாவளவன் அவர்கள். புரிதல் இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கின்றார். 2024 பாஜக 400 எம்பிக்கு மேலே வச்சு ஆட்சி அமைக்க உறுதி. அது திருமாவளவன் அவர்கள் வந்தாலும் சரி, அவர் மாதிரி 100 வளவன் அவர்கள் வந்தாலும் சரி, தமிழகத்திலையும் பாஜக பெரும்பான்மை இடத்துல எம்பிக்கள் ஜெயிக்க போவது உறுதி தான். ஆனால் அவர் தனியாக தப்பிக்கணும்னா காங்கிரஸ் வந்து கழுந்து வெளியே வந்துட்டோம். ஏன்னா காங்கிரஸுங்கிறது மூழ்கி போகிற கப்பல், அது மூழ்கி போச்சு. ராகுல் காந்தியை விட்டு எல்லாம் விலகியாச்சு, தனியாக அதுவும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் கோவில் திறக்கிறது பற்றினா, நீங்கள் இப்போ வந்து தடையை மீறி நாங்கள் முன்னேறி செல்வோன்றீங்க, இது வந்து ஒரு வகையான கலவரத்துக்கு வழிவகுக்காதா? இல்லை இதை சட்டப்படி எதிர்கொள்றதுல என்ன பிரச்சனை? சட்டப்படி இதில் எதுக்கு எதிர்கொள்ளணும்? நாங்கள் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். சட்டப்படி கோர்ட்டுக்கு எங்கே போகிறோமோ போகிறோம், சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்கிறோம், சரிங்களா? உங்கள் கையில் பவர் இருக்குது, அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதை மக்கள் பார்த்துட்டு இருக்கணுமா? ஏங்க கேளுங்க அவங்ககிட்ட. அதாவது அதிகாரம் கொடுத்துருப்பது மக்களை நன்றாக வழிநடத்துவதற்காக, மக்களுடைய வாழ்க்கையை நன்றாக வைத்து கொள்வதற்காகத்தான் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது. உங்களுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தூக்கிற கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், நேற்று நம்முடைய ஹைகோர்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற சிலையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு வெளியே கலைஞர் கருணாநிதி அவர்கள் சில சிலையெல்லாம் வச்சுருக்காரு, அதையும் எடுப்பாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். ஏன் அந்த ஆர்டர் எல்லாத்துக்கும் பொருந்தது தானே? உண்மையான அரசு, ஒரு உண்மையான அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா கோவிலுக்கு வெளியே வைத்திருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் எடுக்கட்டும். எல்லா சிலை இந்த கோயிலில் இங்கே பாருங்கள், இதெல்லாம் 3000, 4000, 5000 வருஷம் நம்முடைய காளிகாம்பாள் கோவில் 3000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு கோயில், 1677 சத்ரபதி மகா சிவாஜி அவர்கள் வந்த கோவில், 1677 சத்ரபதி சிவாஜி அவர்கள் வந்த கோவில். சும்மா இவங்க இப்போ 70 வருஷம் ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்துட்டு 50 வருஷம் ஒரு சிலையை வச்சுட்டு கடவுள் எல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால் அதை தனிப்பட்ட கொள்கையை அவங்க வச்சுக்கிட்டோம், குடும்பத்தில் வச்சுக்கிட்டோம், தவறு கிடையாது.
அதை ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுடைய பூஜை அறைக்குள்ள மக்களுடைய கோவிலுக்குள்ள அதை கொண்டு வராதீங்க. மிச்சதெல்லாம் ஓகே, மிச்சதெல்லாம் உங்க ஆட்சி நீங்க பண்ணுங்க, அரசு பண்ணுங்க, சித்தாந்தத்தை புகுத்தாதீங்க, மக்கள் விரும்பாத சித்தாந்தத்தை புகுத்தாதீங்கன்னு தான் நான் கேட்கறேன். அதுக்கு மத்திய அரசு சொல்லாத ஒரு கைட்லைன்ல வச்சு, அட்வைசரி கைட்லைன்ல வச்சு கதை விட்டுட்டு இருக்காங்க. டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட் 5% சொன்னதுக்கப்புறம் தருமபுரி 2.48 இருக்கு, ஹையஸ்டே அதான். அப்படி இருக்கும்பொழுது கேரளா திறந்துட்டாங்க, கர்நாடகா திறந்துட்டாங்க, மகாராஷ்டிரா திறந்துட்டாங்க, தசராக்கு திறந்துருக்காங்க, நவராத்திரிக்கு திறந்துருக்காங்க. என்ன கதையை சொல்லிட்டு இருக்காரு அமைச்சர்? ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு அவர் சேவை செய்யணும், மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு வந்து ஒரு குடும்பத்தின் சேவையே மகேசன் சேவைன்னு தப்பாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால அவர் எத்தனை கோயிலுக்கு போனாலும் கடவுள் காப்பாற்ற மாட்டாங்க, மக்களுக்கு சேவை செய்யிட்டு எல்லா கடவுளும் காப்பாற்றுவாங்க. கொலையை கொலையாக பார்க்கின்றேன், சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பார்க்கின்றேன். இருக்கு, நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்ற கேட்கறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பக்குவம் இருக்கணும், சரிங்களா? பக்குவம் இருக்கணும். இப்போ சேகர் பாபு உட்காந்துருக்காருன்னா கேள்வியே கேட்க மாட்டீங்க, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவரே கேட்குறாரு கேள்வி எழுக, கேள்வி எனக்கு போர் அடிக்குதுன்னு. அப்புறம் இன்னொருத்தர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நம்ம முதலமைச்சர் அவர்கள் பத்திரிகை நண்பர்களில் வந்து அவர் சொல்கிறார், எப்போ உங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எதிர்கொண்டாரு, ஏதாச்சும் இந்த 200 வாக்குறுதி நிறைவேற்றிருக்குன்னு சொல்லி சொன்னார், உங்கள்கிட்ட வந்து பேசினாரா, வெள்ளரிக்கை கொடுத்தாரா? அதனால் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிற ஒரு மனிதனுக்கு அந்த கண்ணியம் அந்த மரியாதை நீங்கள் கொடுக்கணும். நிச்சயமாக அரசு நடவடிக்கை எடுக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய யோகி ஆதித்யநாத் அவர்களை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். உத்தரப்பிரதேசத்தில் லா நாடரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ஆட்சியிலையும், இதற்கு முன்னாடி இருந்த அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய ஆட்சியிலும், அதற்கு முன்னாடி இருந்த நம்முடைய பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டி மாயாவதி அவர்கள் ஆட்சியும், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியும் எடுத்து பாருங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 நம்முடைய ஆட்சி என்பது லா நாடரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் விவசாயிகளை மேலே போய் ஊற்றி இடிச்சு தாங்க ஏற்றுங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன், நாமளும் விவசாயி தான். அதே சமயத்தில் அரசு நான் நடவடிக்கை எடுக்கின்றேன், யாரையும் விடமாட்டேன்னு சொல்லும் பொழுது அதற்கான நேரத்தையும் கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாமல் சித்து நேற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய பஞ்சாப்னுடைய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்காரான்னு தெரில, ரிசைன் பண்ணிட்டாரு, ஆனால் அவரே தலைவர்னு சொல்லிக்கிறார். சித்து சொல்கிறார், நான் வந்து லக்கிம்பூருக்கு செலவு போகிறேன் அப்படின்னு. அப்போ உங்கள் மீடியா கேள்வி கேட்குறாங்க, பக்கத்தில் பேசுகிறார், இந்த சிஎம்ஐ போட்டிருக்காங்க எப்படி காங்கிரஸை காப்பாற்றுறது, என்னைய சிஎம்ஐ போட்டால் காங்கிரஸை காப்பாற்றிடுவேன், லக்கிம்பூர் செலவுங்கிறார், இந்த மாதிரி ட்ராமாங்க, இதுதான் ட்ராமா. அதே போல் டூர் வர்றாங்க, யார், பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தி அவர்களும் அப்பப்போ யூபிக்கு டூர் வர்றாங்க, எலெக்ஷன் வந்துச்சுன்னா டூர். இப்போ ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா நெத்தியில் பட்டையை போட்டுட்டு சிவன் கோயிலுக்கு டூர் போகிறார்ல, அந்த மாதிரி டூர் வர்ற அரசியல்வாதி. ஆனால் யோகி ஆதித்யநாத் அப்படி கிடையாது, யூபியிலே இருந்து யூபி மக்களுக்காக தந்தை இறந்து பொழுதும் கூட இறுதி சவக்காரியத்துக்கு போகாமல் வேலை செய்கிறார். ஆனால் க்வெஸ்சன் பண்ணுங்க, க்வெஸ்சன் பண்ணால் லாஜிக்கலாக பண்ணு, ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியாச்சு, எஸ்ஐடி போட்டிருக்காங்க, ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க, எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் நம்ம முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்போம். இது எல்லாத்துக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக பதில் சொல்லி சொல்லியிருக்காங்க, மாநில அரசு நம்முடைய சுப்ரீம் கோர்ட்லேயும் பதில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு என்ன பயம், குற்றம் செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார். பெட்ரோல் விலை ஏறிட்டே போயிட்டு, அதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது பெட்ரோல் விலையை குறைப்பதற்கு நம்முடைய மத்திய அரசு பல கோணத்தில் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, குறிப்பாக நம்முடைய வெளியிருந்து வர்ற பெட்ரோலியம் சோர்ஸை டைவர்ஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமானது 2017 நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரும்பொழுது, 2022 ஜிஎஸ்டி அந்த 5 காலம் அந்த இன்ஷியல் அந்த காம்பன்சேஷன் பீரியட் முடியும் பொழுது, அதற்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே ஜிஎஸ்டிக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதுல தான் இந்த ஜிஎஸ்டி சட்டமே கொண்டு வரப்பட்டது. இன்னும் ஒரு வருடம் நமக்கு இருக்குது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பெட்ரோலியத்தை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். ஏன்னா மாநில அரசு போடுற டேக்ஸு கண்ட்ரோலுக்கு வரும், மத்திய அரசு போடுற டேக்ஸு கண்ட்ரோலுக்கு வரும், செஸ்ஸு வராது. அதனால் நம்முடைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இதற்கு முன்னாடி இருந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர், அதிகாரப்பூர்வமாக நமக்கு சொல்லியிருக்கோம் ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலை கொண்டு வரணும் என்று, அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். என்ன சொல்கிறாங்கண்ணா? அண்ணே நான் வந்து யாரும் கிடையாதுங்கண்ணே, நான் ஒரு சாதாரண ஆள், தொட்டம்பட்டி கிராமத்தில் பிறந்து இப்போ கூட இதை விட்டிங்கன்னா ஓடி போய் ஆட்டம் மேய்க்கிறக்கு ஓடிடுவேன், என்னை பிடிச்சி கொண்டாந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்பது என்னுடைய கிராமத்தில் விவசாயம் செய்வதற்காகத்தான் வேலையை செஞ்சு விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்.
காலத்தினுடைய கட்டாயம், காலத்தினுடைய சூழ்நிலை என்ற ஒரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் நானும் ஒரு தொண்டனாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் எந்த பெரிய மனிதனும் சிறிய மனிதனும் கிடையாதுங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை தான். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க அவங்கவுங்க தான். அதனால் நல்லது நடக்கட்டும் தமிழகத்தில். எப்படி நீங்களாம் நினைக்கிறீங்களோ அதே போல தான் நானும் நினைக்கிறேன். யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. என்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக என்னுடைய பாணியில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். சார், தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டும் மத்திய அரசு திட்டங்களை முதல்வர் தலைமையில் தனிக்குழு அமைத்து கண்காணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி. அப்படின்னா இவங்களே ஒத்துக்கிறாங்க, இத்தனை நாளாக மத்திய அரசு திட்டங்கள் சரியாக தமிழகத்தில் செயல்படுத்தப்படவில்லை என்று ஒத்துக்கொள்கின்றார்கள். இதைத்தான் பல காலமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து பெற்று மோடிஜி அந்த வழியோடு தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வச்சா, தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு யார் பேர் வைக்கிறதுன்னு பெரிய போட்டி நடந்துகிட்ருக்கு. இப்போது உணர்ந்து கொண்டு மத்திய அரசினுடைய அந்த கமிட்டியில் பார்த்தேன், அவங்க வந்து டிஎம்கேவுடைய மெம்பர்ஸு, ஏடிஎம்கே அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா. பிஜேபி அவங்க மெம்பர்ஸ் போட்ட மாதிரி தெரியல, போட்டிருக்காங்களா? போட்ட மாதிரி தெரியல. அதனால் மத்திய அரசினுடைய ஒரு ஒரு திட்டமும் கூட தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொண்டு போகப்படுகின்ற திட்டம். இருட்டடிப்பு செய்யாமல் அதை அப்படியே வந்து தமிழக மக்களுக்கு கொடுத்துட்டா போதும், நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. அந்த கமிட்டியில் பிஜேபியெலாம் நீங்கள் போடவே வேண்டாங்க. எங்கள் வேலையை நாங்கள் தெருவில் போய் வீதி வீதியாக நாங்கள் பண்ணுறோம். அந்த ஏசி ரூமில் இருக்கிற கமிட்டியில் நீங்களே உட்காருங்க, நல்லா கமிட்டி மீட்டிங் போடுங்க, நல்லா பேசுங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், நல்லபடியாக அந்த திட்டத்தை போய் கடைசி மனிதன்கிட்ட போய் சேர்த்திருங்க. அதுதான் ஒரு மாநில இந்த பாஜகவினுடைய மாநில தலைவர் அன்பான வேண்டுகோள். நாங்கள் இதில் போட்டி போட்டி கிரெடிட்லாம் நாங்கள் எடுக்கலைங்க. கிரெடிட்லாம் எங்களுக்கு வேண்டாம், கிரெடிட் நீங்களே எடுத்துங்க. திட்டத்தை முழுமையாக போய் சேர்த்துங்க. ஏன்னா அது ஒரு ஒரு திட்டமே கஷ்டப்பட்டு கடை கோடி தமிழன் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வரப்படுகின்ற திட்டம். அதில் வந்து முறையாக பண்ணலை அப்படிங்கிறத இத்தனை நாளாக குற்றச்சாட்டு. இப்போ வந்து வெளிப்படையாக நம்முடைய முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன். அதே போல் இந்த திஷான்னு சொல்லிட்டு ஒரு குழு இந்த கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சேரணும். இந்த எம்பிக்கள், அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் மானிட்டரிங், ப்ராஜெக்ட் கரெக்டாக வருதா கரெக்டாக போதான்னு பார்க்கணும். அதையும் கூட தமிழகத்தில் விரைந்து அதனை முதலமைச்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், 6 மாதத்துக்கு 1 முறை மீட் செய்யும்னு. அதையும் கூட கரெக்டாக அமைச்சு வேகமாக அதை ரிவ்யூ பண்ணி இதெல்லாம் கடை கோடி மக்கள்கிட்ட வேகமாக கொண்டு போகிற மாதிரி சேர்த்துனாங்கன்னா எங்களுக்கு போகிறேன். நானே வந்து ப்ரெஸ் மீட் போட்டு முதலமைச்சர் சூப்பர், முதலமைச்சர் சூப்பர் ஹீரோ எல்லாம் நான் சொல்கிறேன். அது மட்டும்தான் எனக்கு வேணும். முதலமைச்சர் ஹீரோ என்று சொல்வது எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் எங்களுடைய திட்டங்களை முறைப்படியாக கொண்டு போய் சேர்த்துட்டும், அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல். தமிழ்நாட்டில் அதிகமா ஆர்ப்பாட்டம் செய்யறது பாரதிய ஜனதா கட்சி தான். உங்களுடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்திலையும் மக்கள் பிரச்சனையாக காவேரியிலிருந்து விவசாய சட்டத்திலிருந்து அன்றாட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கையில் எடுக்கிறோம். கோவில் பிரச்சனையிலிருந்து நம்முடைய ஆலயங்கள்லேருந்து. ஸோ இயற்கை என்பது நிச்சயமாக முக்கியம்தான், அதை பற்றி எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய சுற்றுச்சூழல் அணி ஒன்று உருவாகிட்டு இருக்கு. மாசுபடாமல் காப்பாற்றணும், அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொடுக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். நிச்சயமாக இயற்கையின்பால் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் நிற்கும். தேவைப்படும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திற்கு செல்வதற்கும் தயங்க. ஆனால் அமைச்சர் உண்மையாலுமே அவருக்கு லாஜிக் தெரிஞ்சிருந்து அவருடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, சார் என்ன சார் ஏதோ ஏதோ அந்த அண்ணாமலை வந்து ஏதோ கைட்லைன்லாம் சொல்கிறாரு, அது என்ன சார் அப்படின்னு கேட்டு, அவங்க அந்த பாயிண்ட் நம்பர் 7 படிச்சுட்டு, சார் அந்த டெஸ்ட் பாசிட்டிவிட்டி ரேட்னு சொல்கிறாங்க சார், 5% மேலே இருந்தால் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகும் சார். அதான் கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற கேரளாவில் ஓப்பன் பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் என்சிபி ஆளுகின்ற மகாராஷ்டிரா ஓப்பன் பண்ணிட்டாங்க, பிஜேபி ஆளுகின்ற கர்நாடகா ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாம் எந்த லாஜிக் படியும் ஓப்பன் பண்ணாது தப்பு சார்னு சொன்னால் போதும். பட் அவருக்கு என்னென்னா ஏன் அந்த கோயிலை போட்டு வைக்கிறாருன்னு தெரியல. ரொம்ப கேட்டிருக்கீங்கன்னா அந்த திமுக ஒரு ஃபேஷனாக போச்சு, நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு, நாங்கள் தான் செலவு வச்சால் மாதம் மாதம் கோயிலுக்கு போகிறேங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கோயிலுக்கு போகிறத பற்றி பேசவே இல்லை, சகோதர சகோதரிகள் கோயிலுக்கு போகிறத பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதுக்காக கோயிலை தொடங்க. உடனே அமைச்சர் சொல்கிறார் நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியாதி எல்லாத்துக்குமே பரவுது. நான் எப்படி, நான் அப்படி, நான் இப்படிங்கிற வியாதி திமுக அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. அதனால் அமைச்சர் அவர் இந்த லெட்டர் படி லாஜிக்கை படி பார்த்துட்டு தெய்வ கூர்ந்து அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், ஷோ டவுன் வேண்டாம். உங்களை தொந்தரவு கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இல்லை, எங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறோம். நீங்கள் கோயிலை தொடங்க, ஆனால் 10 நாளில் திறக்கலீங்கன்னா வேறு வழி இல்லை, நாங்கள் வந்தே தீருவோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. நன்றிங்க.